Hi friends, welcome to Deepa's Tea Time. I am healthy and healthy. I am very tasty. வாங்க நாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர்ல வச்சு நல்லா வேக வச்சிரலாம். ஒரு இட்லி தட்டல கூட நாம வேக வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெச்சா போதும். நல்லா வெந்துரும். Ten minutes side chin, Namataran the Pathala, Paranga colorla, Nalatan edition, Nala Vendichin and a cray. Nama or a spoon edit the Pria Kutti Pathona, Rama softa, Ulla Poitsina, Vendichi, Pinala Vendichinga, Idipria irkato, Arato Naipovichina, Thalikira Karandila, or Ara spoon, Vendemo, Ara spoon, Kadabum, Potter cray. இதை நாம நல்லா வறுத்தறலாம் ஒரு 2-3 மினிட்ஸ் வறுத்தா போதும் வறுத்திட்டு நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வந்தறலாம் மிக்ஸில போட்டா பொடியாது அதனால நாம இஞ்சி தட்டறதுல வச்சு நல்லா பொடிச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இந்த மாதிரி பொடிச்சா போதும் இப்போ நான் நெல்லிக்காவை இந்த ஷேப்ல நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஈஸியா வந்துரும் நம்ம வேக வச்சதுனால ஈஸியா கட் பண்ணிரலாம் இப்போ நான் ஒரு panல ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்க போறேன் நல்லெண்ணெய் தான் ஊறுகாக்கு நல்லது ரொம்ப நாள் இருக்கும் கெட்டு போகாது நான் இன்னைக்கு மரச்சக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நாம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்தறலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு நாம இப்போ கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயை சேர்த்தறலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் வத்தல் பொடி சேர்க்கலாம் நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி chili powder சேர்த்திருக்கேன் கலருக்காக தான் காயம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் காய் பொடி தான் சேர்த்திருக்கேன் அப்புறம் வெந்தயமும் கடுகும் நம்ம பொடிச்சு வச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா சேர்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா வதக்கி விட்டுறலாம் அடி பிடிக்காம இருக்கணும் அதுக்காக நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இந்த நெல்லிக்காய் எண்ணெய் நம்ம போட்ட மிளகாய் தூள் எல்லாமே சேர்ந்து வரணும் ஒரு 2-3 மினிட்ஸ்ல இதெல்லாம் ரெடி ஆயிடும் நம்ம ஆல்ரெடி நெல்லிக்காவை வேக வச்சு சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமாவே வெந்துடும் பாருங்க இந்த மசாலா எல்லாமே நெல்லிக்காவோட சேர்ந்துடுச்சு சிலர் இந்த ஊறுகாய்க்கு வெல்லம் சேப்பாங்க அது ஒரு சின்ன இனிப்பு சுவை தரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்க கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சேக்கல பாருங்க நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மசாலா நெல்லிக்காய் எல்லாமே சேர்ந்து அழகா வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு அரை நெல்லி அரை லெமன் சேர்த்தறலாம் நான் இன்னைக்கு பெரிய லெமன்ங்கிறதுனால பாதி சேர்த்திருக்கேன் சின்ன லெமன்னா ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க தேவையான உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிரலாம் அவ்வளவுதாங்க நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வந்திருக்கு
மத்தியான லஞ்சுக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.